அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். 10 மாதங்கள் படாத பாடுபட்டு சுமந்து உயிர் கொடுத்து எம்மை உலவ விட்ட மனித தெய்வங்களாம் அன்னையர் குலத்துக்கு எங்கள் அன்பு காணிக்கை. கட்டிக்கு போற புருஷனை பத்தி அப்படிலாம் பேசக்கூடாதுமா? என்னடி விளையாடுற? கீழே போய் கேளு.
உன் அண்ணனோ என் அக்காவோ இந்நேரம் கல்யாணத்துக்கு நாள் கூட நிச்சயம் பண்ணிருப்பாங்க. ஓஹோ, உங்க அக்கா இத்தனை நாளா எங்க அண்ணனை ஆட்டி படிச்சிட்டு இருந்தா? அது அவர் விதி இல்ல குமாரே. இப்ப நடனா ஏன் விஷயத்துல தலையிட ஆரம்பிச்சாச்சா? இரு, இப்ப எப்ப என்னன்னு கேக்குற. அந்த வேடிக்கை நானும் பார்க்க வேண்டாமா? இரு, நானும் வரேன். பையனுக்கு ஏராளமான சொத்து இருக்கு. சொந்தக்கார பையன், பொண்ணுக்குள்ள ஒண்ணு உதவியாவும் இருக்கும். சரி, என்ன சரி, எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னு கேக்குறேன். புவனா, உன் பேச்சுக்கு என்னைக்காவது நான் மறு பேச்சு பேசிருக்கேனா? மறு பேச்சு பேச வேண்டாம், நடக்க வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டாமா? என்ன செய்யணும்னு சொல்லு, செய்யறேன். நீ எதுவுமே செய்ய வேண்டாம், எல்லாத்தையும் நானே கவனிச்சுக்கிறேன். அப்புறம் என்ன? கொஞ்சம் நிலுங்க. இந்த விஷயத்தை உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி அவளை சம்மதிக்க வைங்க. அந்த ஒண்ணை மட்டும் நீங்க செஞ்சா போதும். புவனா, அவ சம்மதிக்கலாம், என்ன செய்யறது? என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது, அவ இதுக்கு சம்மதிச்சாகணும். யாருக்கோ கல்யாண பேச்சு நடக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கு இல்ல சீதா, உனக்குதான். எனக்கா? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உங்ககிட்ட சொன்னதா? இல்லமா, அது வந்து உங்க அண்ணி தான். எனக்கு யார் பேச்சு தேவையில்லை. எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் அவஸ்தப்பட தயாரா இல்ல. இத பாருமா, மாப்பிள்ளைக்கு நிறைய சொத்து சொதம் இருக்கு, உங்க அண்ணிக்கு சொந்த வேற. அதோட அப்பாவி நான் கிழிச்ச கொண்டு தாண்ட மாட்டாரு. இந்த வீட்டுல எல்லாருக்கும் எடுப்பார்கள் பிள்ளையா இருப்பாரு. சீதா, எனக்கு எல்லாம் தெரியும்னா. இத பாரு, என் பேச்சுக்கு தலையாட்டு ஒரு தஞ்சாவூர் பொம்மைய நான் ஒரு காலம் என் புருஷன் ஏத்துக்க மாட்டேன். என்ன கட்டி கொடுக்கணும்? உங்க தங்கச்சி ராதாவே கட்டி கொடுத்துடலாமே. ஆமா போனா, அப்படியே செஞ்சுட்டாங்க. அந்த மாப்பிள்ளைய ராதாவுக்கே கட்டி வச்சுட்டா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உதவியா இருக்கும். என்னத்தான் கழுத்துல ஏன் பார்க்க சாயறீங்க? நான் மட்டும் தஞ்சாவூர் தலையாடி பொம்மையை கட்டிக்கணும் நினைக்கிறீங்களா? போனா, இனிமே இந்த இடத்துல நான் நிக்கிறது சரியில்லைன்னு நினைக்கிறேன். நீ என்ன முடிவு பண்றியோ அதுக்கு நான் சம்மதிக்க தயாரா இருக்கேன். வாராதா, பாக்ஸிங்க்கு நேரமாச்சு. போங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை கட்டிக்க மாட்டீங்களா? நல்ல மாயவரை செட்டு மாடா பார்த்து கட்டி வைக்கிறேன். உங்களுக்கு ஆலியார் எஸ்டேட் அகிலாண்டேஸ்வரி பேசி புவனேஸ்வரியா கொக்கா பாக்குறீ? வா. அன்பர்களே, ரசிகர் பெருமக்களே, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த சினிமா நடிகை கவர்ச்சி கண்ணி கைவிடாத மல்லிகை கமலாதேவி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கமலாதேவி ரசிகர் பெருமக்களே, கமலாதேவி அவர்களை உங்கள் சார்பில் வருகிற வருகின்ற வரவேற்கிறேன். அன்பர்களே, இவர்தான் மிஸ்டர் துரை, தென்னாட்டின் சிங்கம், சிறந்த குத்துச்சண்டை வீரர். அன்பர்களே, இவர்தான் மிஸ்டர் ராஜவேல், சினிமா நடிகை கமலாதேவியின் தம்பி. இவரும் பல குத்துச்சண்டை போட்டி நடத்தியிருக்கிறார். இவர்கள் அனைவரையும் வருக வருக என்று உங்கள் சார்பில் வரவேற்கிறேன். அவன் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்கு. Thank you.
பல படங்கள்ல பாத்திருக்கேன். ஆனா இப்பதான் நேரா பார்க்கற வாய்ப்பு கிடைச்சு. நீங்க ரொம்ப அற்புதமா சண்டை போடுறீங்க. ஆளு ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க ஏன் சினிமாவில நடிக்க கூடாது? அண்ணா அதெல்லாம் வேண்டாங்க. பாக்ஸிங்ல உலக புகழ் பெறணும். அதான் என்னுடைய லட்சியம். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஓ எஸ்கியூஸ் மீ. நீங்களே தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ரோஜா பூ யார் கொடுத்தாலும் ஜெயிப்பீங்களா இல்ல இந்த சீதா கொடுத்தாதான் ஜெயிப்பீங்களா? கொஞ்சம் சும்மா இருண்டி. இந்த ராமுவுக்கு சீதா ரோஜா பூ கொடுத்தாதான் ஜெயிப்பு. சரி சரி நேரம் ஆயிடுச்சு.
இல்லாதவரும் பிள்ளை மெதுவா ஓடவா என்னை பொன்னாக பூவாக பொன்னோடு கொண்டாடவா அள்ளுங்கள் பெண்ணை கையில் கொஞ்சம் இன்பம் கொஞ்சம் கொஞ்சம் கை மஞ்சம் கண்டு துள்ளம் பெண்ணை துள்ளம் ஆசைக்கு வெட்கம் இல்லையே நிம்மதியே இல்லையே எதனால் அப்படி நினைக்கிறீங்க அம்மா பிறந்துட்டேனே அதனால நம்ம நாட்டில் சாதாரணமா ஒரு ஆம்பளைய பார்த்தா நீங்க என்ன வேலை செய்றீங்க உங்க அப்பா யாருன்னு கேக்குறாங்க உங்க மனைவி யாருன்னு யாருமே கேக்குறது இல்ல ஆனா வயசுக்கு வந்த ஒரு பொண்ண பார்த்துட்டா முதல் கேள்வியா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தைங்க இருக்கான்னு கேக்குறாங்க இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு பொண்ணுக்கு எல்லாத்தையும் விட கண் நிறைஞ்ச கணவனும் ஒரு நல்ல குடும்பமும் தான் அவசியங்கிறது புரியுது இல்லையா ஆமாங்க அதுல என்னங்க சந்தேகம் சந்தேகம் இல்லைங்க அதெல்லாம் எனக்கு அமையலங்கிற ஏக்கம் என்னங்கது நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் கோடீஸ்வரன்ல இருந்து கோடி வீட்டு குப்புசாமி வரைக்கும் நான் நீனு போட்டி போட்டு கியூ நிற்க மாட்டாங்களா அவங்க எல்லாம் என் பணத்தையோ என் புகழையோ அல்லது என் அழகையோ தான் விரும்புறாங்க அது ஒரு விதமான ஆசை உண்மையான அன்பு இல்லை அதனால அந்த ஆசைக்கெல்லாம் வழியாகாத உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன் ஏன் சிரிக்கிறீங்க எனக்கு நடிகைகள்னால பிடிக்காதுங்க பலர தொட்டு நடிக்கிறவங்களாச்சே கெட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நான் அப்படி சொல்லல நடிக்க வந்தவங்களுக்கு உள்ளா உணர்ச்சி அன்பு இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்றீங்களா நான் அப்படியும் சொல்லல பின் ஏன் பிடிக்காதுன்னு சொல்றீங்க தயவு செஞ்சு எனக்கு காரணம் கேட்காதீங்க நடிகைகள் சொன்னாலே எனக்கு ஒரு அலர்ச்சி கங்கையில மூழ்கி பாவத்தையும் போக்கலாம் உயிரையும் போக்கலாம் அது அவங்கவங்க மனநிலையை பொறுத்தது நீங்க நடிகையும் ஒரு பெண்தான முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னோட நிம்மதியா வாழ முடியும் என்ன சொல்றீங்க என்னால நீங்க சொல்றத கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியலீங்க இந்த சினிமா ஊடக காதல் கல்யாண விவகாரங்களை பத்தி நான் பத்திரிகையில படிச்சிருக்கேன் எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காதுங்க எது இருக்குதோ இல்லையோ எனக்கு வீட்டுல நிம்மதி இருக்கணும் அத உங்களால கொடுக்க முடியாது நிச்சயமா ஒரு நடிகர் எனக்கு மனைவியா இருக்க முடியாது உங்களுக்காக நான் இந்த தொழிலையே விட்டுட்டேன் உங்க முன்னால ஒரு சாதாரண பெண்ணா வந்து நின்னா என்ன உங்க மனைவியா ஏத்துக்குவீங்களா ஏத்துக்கிறதுனால எதிர்காலத்துல பல கஷ்டங்களும் துன்பங்களும் வரலாம் அதையெல்லாம் கூட எதிர்த்து போராடி ஜெயிச்சிடலாம் ஆனா உங்களுக்கெல்லாம் கடந்த காலம்னு ஒண்ணு இருக்கே அதை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னா எந்த காலத்தையும் நான் பாக்ஸர் ராமுவாத்தா இருக்க விரும்புறேன்னு தவிர ஒரு நடிகையோட கணவனா இருக்க விரும்புறேன் உங்களுக்கான அனுதாபப்படுறேன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டின்னர் குட் பை என்ன சொல்லும் எம்மா தாயே என்ன அதிகாரம் தூள் பறக்குது இப்படி கண்டித்து கேட்க ஆள் இல்லைங்கிற நினைப்புல தானே நினைச்ச நேரத்துல நினைச்ச இடத்துக்கு போயிட்டு வரீங்க இனிமே அதெல்லாம் நடக்காது நான் எங்க வரணாலும் போவேன் எப்ப வேணாலும் வருவேன் என்னவோ கட்டிக்கிட்டோ மாதிரி மிரட்டுறியே கட்டிக்கிட்டோ தான் மிரட்டணுமோ கட்டிக்க போற மிரட்டினா செல்லாதோ செல்லும் செல்லும் ஆனா என்ன கேட்காம நீயாவே ஒரு முடிவுக்கு வந்தா அது செல்லுமா
சொல்லுமா? என்ன என்ன? நானா ஒரு முடிவுக்கு வந்தனா? மறுபடியும் கேக்குறேன், உங்க மனசுல அந்த எண்ணமே இல்ல? இல்லை இல்லைன்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? இருக்கு இருக்கு, ஆனா அந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்டா? எனக்கு தெரியலன்னா அதனால கமலா, அதே விஷயத்தையே நீங்க சொல்லாம நான் தெரிஞ்சுக்கிட்டேனே, இது என்னால புரிஞ்சிக்க முடியாதா? சீதா, இருந்தாலும் நீ ரொம்ப புத்தாலி. தொட்டு பேசுற வேலை எல்லாம் இப்ப வச்சுக்காதீங்க. பின்ன எப்ப வச்சுக்கிறது? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அப்போ நம்ம கல்யாணம் எப்போ? என்ன கேட்டா ஒரு நல்ல நாளா பார்த்து எங்க அண்ணா கிட்ட வந்து பேசுங்க. நான் வரட்டுமா? நாம இதுவரை சந்திச்ச போட்டியில் இதுதான் சரியான போட்டி. நீ எப்படி ராமுவ மண்ணக்கவ வைக்கணும்? 4 வருஷமா காப்பாத்தின சாம்பியன் பட்டத்தை போட்ட விட்டுட்டான். என்ன அப்படி சொல்லிட்டு என் உயிரை கொடுத்தாது வெற்றி பெற முயற்சி பண்றேன்? முயற்சி பண்றேன்னு சொல்லாத, கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லு. துரை, நீ தோத்து போயிட்ட, உன்னை வச்சு நான் நடத்துற ஷோ பிசினஸ் டல்லாய். ராஜவேலு, ராமுவுக்கு இடது கையில ராட்சச பலம், அவனை ஜெயிக்கிறது சுலபமான காரியம் இல்லை. அதுக்காக நான் பயந்தன் மட்டும் நினைக்காத, எதிரி வரத்து குறைச்சலா மதிப்படுறது வீரனுக்கு அழகல்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஏண்டா கனவா பெட்ட பயல்வா? பாஸ், நம்ம துரை ஜெயிக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது பாஸ். என்னது? துரை ஜெயிக்கணும்னா ராமு தோக்கணும். தோக்கடிக்கிறியா? இல்ல பாஸ், நான் பார்த்ததை வச்சு சொல்றேன், துரையால ராமுவ தோக்கடிக்கவே முடியாது. துரை ஜெயிக்கணும்னா ராமு தானா தோத்து போக நாம தான் ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். கரெக்ட் கனவா பெட்ட, நான் ராமுவ கனெக்ட் பண்றேன். மிஸ்டர் ராமு, வாங்க வாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க தானே கமலா தேவியோட பிரதர்? எஸ். வாங்க உட்கார். ராமு, நீங்க ஆலியார் எஸ்டேட் மாப்பிள்ள கண்ணனோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு தான் கேள்விப்பட்டேன். என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு அப்படியே என்னால் ஆன இந்த சின்ன பிரசன்டேஷனை கூட்டு போலான்னு வந்திருக்கேன். லேக் ஆஃப் மணி இஸ் த ரூட் ஃபார் ஆல் ஈவில்ஸ் அப்படின்னு நான் சொல்லல, பேரறிஞர் பெர்னார்ட் ஷாவையே சொல்லியிருக்கேன். நீங்க பெரிய இடத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய பணம் தேவைப்படும். கேட்கிறேன்,
எனக்கு பணம் தேவைங்கிறதுக்காக நீங்க தேவையில்லாம இந்த பணத்தை எனக்கு கொடுக்க மாட்டீங்களே? உங்க தேவை என்ன? நீங்க என்ன தேடி வந்த காரணம் என்ன? அதை சொல்லுங்க. நாளைக்கு உங்களுக்கும் துரைக்கும் நடக்க போற பைனல் மேட்ச்ல நீங்க தோத்து போவீங்க. அதுக்கு அட்வான்ஸ் தான் இந்த 2000 ரூபாய். வெற்றியை விலை கொடுத்து வாங்க திட்டமா? Man is not made for defeat, Mr. Rajavelu. பணத்தினால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும்னு நினைக்கிற உன்ன போல உள்ளவங்க பணத்துக்காக எதையும் செய்வாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க சண்டை போடுறதே பணத்துக்காக தானே மிஸ்டர் ராமு? இந்த சண்டையை நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு கிடைக்க போறது 5000, ஆனா தோத்து போயிட்டா நான் உங்களுக்கு கொடுக்க போறது 10000. என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? போட்டியை சூதாட்டமாக்குறது உண்மையான வீரனுக்கு அழகில்ல, ஜனங்களை ஏமாத்துறது அயோக்கியம். ஆமா, பெரிய ஜனங்க ரெண்டு சேவல சண்டை போட விட்டு அதுங்க ரத்தம் சிந்தி சண்டை போடுற ரசிக்கிற கொடூரமான ஜனங்க. மிஸ்டர் ராமு, உங்க உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் கைதட்டி ஆரவாரம் செஞ்சு மரியாதை கொடுக்குற இதே ஜனங்க தான். உங்களுக்கு வயசாகி உடம்புல பலம் குறையும் போது உங்களையே கேலி செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல உங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா யாருமே உதவி கூற மாட்டாங்க. ராமு, நீங்க தனி ஆளா இருந்தா பரவாயில்ல, உங்களை நம்பி தன் சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறி எறிஞ்சிட்டு ஒருத்தி வந்திருக்கா, அவளை வாழ வைக்க வேண்டியதும் அவளுடைய பிற்கால வாழ்க்கைக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க வேண்டியதும் உங்க பொறுப்பு இல்லையா? இந்த பணத்துக்காக நான் அவளை தப்பு தண்டா பண்ண சொல்லல, வீணான ஆரவாரத்துக்கும் வெட்டி கூச்சலுக்கும் நீங்களும் துறையையும் அடிச்சுட்டு சாகணும். பேசாம என் குரூப்ல சேர்ந்துருங்க, ஒரு ஊர்ல நீங்க ஜெயிச்சிடுங்க, இன்னொரு ஊர்ல அவன் ஜெயிச்சுட்டு போட்டும். மிஸ்டர் ராம், இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா உங்க எதிர்கால வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நான் செஞ்சுட்டேன். வசதியான வாழ்வுக்காக என்னுடைய லட்சியத்தையே அரமணை வைக்க சொல்றீங்களா? ஒரு கால முடியாது. மளிகை சாமான் பாக்கிய 1ஆம் தேதி தர்றேன் தர்றேன்னு 3 மாசமா சொல்றீங்களே, எப்பத்தான் தர போறீங்க? பால் பாக்கிய தரலன்னா நாளையில இருந்து கண்டிப்பா பால் ஊத்த மாட்டேன். பணத்தை விட லட்சியம்தான் முக்கியம் நினைச்சேன், ஆனா அந்த லட்சியத்தை விட மானம் தான் பெருசுங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக என் லட்சியத்தையே உங்ககிட்ட அடகு வைக்கிறேன். மிஸ்டர் ராமு, நாளைக்கு நடக்க போற மேட்ச்ல நீங்க போட்டியில் நீங்கள் ஜெயித்தால்தான் நான் உங்களுக்கு குழந்தை பெற்று தருவேன். ஆ
என் காது செவடாயிருச்சா? என் காது செவடாக்கணும் ஒன்னு பழி வாங்க விட மாட்டேன். என்ன முறைக்க வேண்டியிருக்கு? உங்க ஆள் முறைச்சு காலே காலி. நீங்க முறைச்சிங்க, ஆளே காலி ஆயிடுவீங்க. இத விட பெருசா நான் சத்தம் போடுவேன். இந்தாங்க நீங்க கொடுத்த பணம். இனிமே இந்த மா 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 மாதிரி ஈனப்பழப்பு நடத்த வேண்டான்னு அண்ணன் சொல்லிட்டு வர சொன்னாரு. நான் வரட்டுமா? அவரை நல்ல ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போங்க. போடா. சொல்லுங்க, இதுவரைக்கும் எனக்கு ஏதாவது வேணும்னு நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேனா? இல்ல. நீங்க என்கிட்ட ஏதாவது கேட்டு நான் இல்லைன்னு சொல்லிருக்கேனா? இல்லவே இல்ல. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், இல்லைன்னு சொல்லாம செய்வீங்களா? தாராளமா கேளு. தயவு செஞ்சு இந்த பாக்ஸிங் தொழில விட்டுடுங்க. என்ன சொல்ற? எனக்காக நீங்க இதை செய்யக்கூடாதா? இன்னைக்கு அந்த துரை காது செவடாகி எப்படி துடிச்சா, இதே நிலைமை நாளைக்கு உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? வராதுன்னு சொல்லி நான் உன்னை ஏமாத்த விரும்பல. அப்படியே எனக்கு நிலைமை வந்தாலும் அதை தாங்கிக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். சீதா, முன்னெல்லாம் நான் சண்டை போடுற போது சிரிச்சுக்கிட்டே ரசிப்பேன், இப்ப திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? அப்ப நான் உங்க ரசிக, இப்ப நான் உங்க மனைவி. அப்ப பாக்ஸிங்க ஒரு விளையாட்டா பார்த்து ரசிச்சேன், இப்ப என் வாழ்க்கையே ஒரு விளையாட்டா போயிடக்கூடாதுன்னு நினைச்சு ஆடுறேன். சீதா, இந்த உலகத்துல சில பேர் வாழறாங்க, பல பேர் பிழைக்கிறாங்க. ஆனா ரொம்ப சில பேர் தான் வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்ந்து அந்த லட்சியத்துக்காக உழைக்கிறாங்க. முதல் ரகம் சொன்ன வாழறவங்கன்னு, அவங்களுக்கு வசதி தான் முக்கியம், ஆனா இதயமே கிடையாது. ரெண்டாவது ரகம் பிழைக்கிறவங்க, அவங்களுக்கு மானமும் கிடையாது அறிவும் கிடையாது. எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டினா போதும்னு கடவுள் கொடுத்த கைகளை கட்டி நின்று வாழ்க்கையை நடத்துறாங்க. ஆனா மூணாவது ரகம் இருக்கு, அவங்க தனித்தன்மை உள்ளவங்க, தன்னுடைய லட்சியத்திற்காக தன் வாழ்க்கையே இழக்க தயாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட ரகத்தை சேர்ந்தவன் தான் நான். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பாக்ஸிங் தான் என்னுடைய முதல் மனைவி. அதுல உலக புகழ் பெறணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். உங்க லட்சியத்துக்கு குறுக்கி நிக்க நான் விரும்பல. ஆனா எங்க அண்ணிருக்கே அது ஒரு கருணாக்கு. எதையாவது சொல்லி தொலைச்சிருச்சுன்னா அது பலிச்சிடும். நான் வீட்டை விட்டு வரும்போது ஏன் நிறுத்திட்ட? ஒரு குத்துச்சண்டக்காரா நம்பி போற, கூடிய சீக்கிரம் இந்த வீட்டுக்கு நீ விதவையாத்தான் திரும்பி வரப்போறேன்னு வாழ்த்தி அனுப்பிச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே? ஆமாங்க. பைத்தியம் பைத்தியம். பாரு, எனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுத்தாரு என்னுடைய குருநாதர், அவருக்கு இதை விட பெரிய கருணாக்கு. அவர் என் திறமையை பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னார், டேய் ராமு, நீ உலக புகழ் பெற போற, உன்னை ஜெயிக்க யாராலையும் முடியாதுடான்னு சொன்னார். என் குருநாதர் கருணாக்கு ஒஸ்தியா இல்ல உங்க அண்ணி கருணாக்கு ஒஸ்தியா பாக்கலாமா? சீதா, நீ ஒரு விஷயத்த சொன்ன. என்ன விஷயம்? நான் சண்டையில ஜெயிச்சா எனக்கு ஒரு குழந்தை பெற்று தரேன்னு சொன்னி, அதை மறந்துட்டியா? என்ன, எனக்கு என்ன தெரியும்? கருணாக்கு குருநாதர் கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணிருக்கார். அதனாலுமா ஒரே ஒரு முத்தா குடுமா. என்ன கேட்டீங்க? நான் பாப்பாவை கேட்டேன், பாப்பாவை முத்தா குடுமா. ஏய் பாடுறா. என்னவன்? என் முகத்தை பார்க்க மாட்டேன், நான் தூங்கிட்டே இருக்கிறான். குழந்தைக்கு என்னென்ன தெரியும்? முகத்தை பார்க்க குறைஞ்சது மூணு மாதம், 3 மாசமா? அவ்வளவு நாளா? ஜிஜி ஜிஜி, பயசுத்த சோம்பேறியா இருப்பான் போல இருக்க. ஆமா, இவர் மட்டும் முளைச்ச 3 நாள்ல இவங்க அப்பா அம்மா முகத்தை பாத்திருப்பாரு. இப்பவே பிள்ளைக்கு சப்போர்ட்டா? பின்ன என் பிள்ளை கேலி செஞ்சா எனக்கு கோவம் வராதா? பாத்தியாரா, இப்பவே உங்க அம்மா என் பிள்ளை உன் பிள்ளை பிரிக்க ஆரம்பிச்சுட்டா? பிரிக்க ஆரம்பிச்சு. பிரிவை பத்தி பேசாதீங்க. என் கண்ணன் பிரிவையே என்னால தாங்க முடியல. பாவம், குழந்தையே இல்லாதவரு நம்ம குழந்தைய பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? தப்புமா தப்பு, இனிமே நான் அப்படி பேசவே மாட்டேன். ஏய் வாஷிங்க
டோர்னமென்ட் ரெண்டு நாள்ல முடிஞ்சிரும். முடிஞ்ச உடனே வந்துருவாரு. அம்மா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே நாடகம் எல்லாம் நடத்துறாங்க, அதுக்கு நீங்களாவது வாங்கம்மா. நிச்சயம் வரேன்டா கண்ணா. இந்த டாடா. சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே காணும் உயிர்கள் யாவுமே எனது சகோதரர்கள்.
சத்திய தெய்வத்தை கொன்றாம் நாம் தனி தனி வழிகளில் ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் கொண்டாந்து இருக்கேன். உட்கார். ஏன் மாமா நேத்து வரேன்னு வரல? என்ன செய்யறது? உங்க அத்தை வீட்ல இருந்தாங்க, வர முடியல. ஏன் சார் இப்படி பொண்டாட்டிக்கு பயப்படுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? நல்லா கேட்டேன். கல்யாணத்துக்கு முன்ன இருந்தது இப்ப போயிடுச்சுமா? ஏன் மாமா அத்தை உங்களை திட்டுவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. வீட்ல எதுக்கு கலாட்டான்னு நானே விட்டு கொடுத்து போயிடுறது, அவ்வளவுதான். டேய் பாபு, உங்க மாமா சமாளிக்கிறாருடா. பாபு உனக்கு ஒரு பரிசு கொண்டு வந்திருக்க பாத்தியா, தங்கச்சி இந்த. மாமா ஏதாவது தின்பண்டம் கொடுத்தா வாங்கிக்க, வேற எது கொடுத்தாலும் வாங்க வேண்டான்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. தன்மானமும் ரோஷமும் என் தங்கச்சிக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கா போல இருக்கு. சரி, நீங்க ரெண்டு பேரும் ஸ்வீட் சாப்பிடுங்க. எங்க அப்பாக்கு நான் உயிர். உனக்கு உங்க அப்பா செல்லமா அம்மா செல்லமா? எனக்கு ரெண்டு பேருமே செல்லம் தான். ஏண்டி அழுகிற? அழுறனா? இல்லையே அழல பாபு. இல்ல நீ போய் சொல்ற, அப்பன்னா உன் பேச்சுக்கா. பாபு நான் பிறந்ததுல இருந்தே எங்க அப்பாவை பார்க்கல. எங்க அம்மாவை கேட்டா அப்பா டெல்லியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவரும் என்ன வந்து பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை. அழாத தேவி, இனி காலையில தான் எங்க அப்பா டெல்லியில இருந்து வந்தாரு. அவரு ஒருவேளை உங்க அப்பா பார்த்திருந்தாலும் பார்த்திருக்கலாம் இல்லையா? அதோ அவரே வந்துட்டாரு. ஹாய் பாபு. ஹாய் டாடி. ஆமா, ஹூ இஸ் தி சார்மிங் கேர்ள்? இதான் உன் ஃப்ரெண்ட் தேவியா? எஸ் டாடி. பட் டார்லிங் யூ லுக் வெரி ஸ்வீட். உன்ன பத்தி பாபு நிறைய சொல்லிருக்கான். ஆமா, நீ ரொம்ப நல்லா பாடுவியாமே. எஸ் அங்கிள். தேவி, எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் வளவளன்னு பேசிட்டே இருப்பாரு. டேய், சேம் செல்லியே கோல் போடுறியே. டாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. நீங்க சொல்லுங்களே. தேவி பிறந்ததுல இருந்து அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லையா? அவங்க அப்பா டெல்லியில இருக்காங்க. அப்பா நீங்க தான் டெல்லி போனீங்களே, தேவி அப்பா பாத்தீங்களா? தேவி அழதம் அழத, நான் டெல்லியில உங்க அப்பா பார்த்தேன். ஆமா, அவர் உன்னை பார்க்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டாருமா. இன்ஃபேக்ட் ஓன்னு அழுதாரு. நிஜமாவா அங்கிள்? ஆமா. எங்க அப்பா உங்களுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி தெரியும்னா, எனக்கு முதல்ல தெரியாது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பழகி நாங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஒரு நாளைக்கு அவர் தனியா அழுதுகிட்டு இருந்தாரு. ஏன் அழுதீங்கன்னு கேட்டேன். எனக்கு தேவின்னு ஒரு பொண்ணு மெட்ராஸ்ல இருக்கா, அவளை பிறந்ததுல இருந்து நான் பார்த்ததே கிடையாதுன்னு சொன்னார். தேவி அவரை பாக்குறதுக்கு அசல் ஒன்ன மாதிரியே இருக்காரு. ரியலி? ஆமா. அப்புறம் இவ்வளவு நாள என்ன பாக்க வரல? என்னமா பாவம், அவருக்கு ஏன் வர முடியலன்னா டெல்லியில நிறைய வேலை, அதனாலதான். அங்கிள், நீங்க எங்க அப்பா கிட்ட பேசினது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போறீங்களா? தேவி, இது என் ஃப்ரெண்டோட ஜீப், இதை நான் உடனே திருப்பி கொடுவே கொடுக்கணும். தவிரவும் எனக்கு இன்னைக்கு பாக்ஸிங் பிராக்டிஸ் இருக்கு, இன்னொரு நாளைக்கு வரேம்மா. அப்பா வீட்டுக்கு போய் சொல்லிட்டு போலாப்பா. நோ மை சன், இன்னைக்கு என்னால வர முடியாது. வர முடியாதா? முடியாது. அப்படின்னா நீங்க பிராக்டிஸ் போங்க, நாங்க நடந்தே வீட்டுக்கு போறோம். வா டேய், போலாம். டேய் உன் பேச்சுக்கா. டேய் பாபு, டேய் டேய். ஏன் இந்த கோபம்? ஏன் இந்த வேகம்? Yeah.
அங்கிள் இவங்கதான் எங்க அம்மா. வணக்கம். வணக்கங்க அங்கிள்.
எங்க அப்பாவ டில்லில எப்படி பாத்தீங்க எங்க பாத்தீங்கன்னு கொஞ்சம் எங்க அம்மா கிட்ட சொல்லுங்களே தேவிக்கு அவங்க அப்பாவை பார்க்க முடியலையேங்கிற ஏக்கம் அதனாலதான் தேவி டெல்லியில உங்க அப்பாவுக்கு எக்கச்சக்கமான வேலை அதான் அவரால் வர முடியல ஆனா அவர் உனக்காக நெஞ்சு நிறைய பாசம் வச்சிருக்காருமா அடுத்த தடவை டெல்லி போகும்போது தேவி அழைச்சிட்டு போய் நான் அவங்க அப்பாட்ட காமிக்க போறேன் அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா நான் வரேன் தேவி பாபு பாப்போம் அங்கிள் சொன்னதெல்லாம் போய் தானே எனக்கு தெரியுமா அந்த அங்கிள் என்ன சந்தோஷப்படுத்தணும்னு போய் தள்ளிட்டு போறாரு ஏமா எனக்கு அப்பாவே கிடையாதா அழாதீங்கப்பா அழாதீங்க இனிமே எப்பவுமே அப்பா பேச்சு எடுக்க மாட்டேன் அப்பா பேச்சு எடுக்கவே மாட்டேன் குத்தே குத்தே ஹாய் ஹாய் இது அம்மா குத்து இது பாபா குத்து ஓ கம் ஆன் குத்தே குத்தே ஹாய் ஹாய் இது குங்கும் குத்து இது குமாரி குத்து போதும் போதும் இந்த தொழில் உங்களோட இருக்கட்டும் இதெல்லாம் அவனுக்கு வேண்டாம் டே பாபு இன்னைக்கு போட்டியில அப்பா ஜெயிப்பாரா தோப்பாரா சொல்லு பார்க்கலாம் எங்க அப்பாவுக்கு எப்பவுமே வெற்றி தான் குட் பாய் சீதா வணக்கம் டாடா டாடா பலமான அடிபட்டு இருக்கு எக்ஸ்ரே எடுத்திருக்கோம் உண்மையை சொல்ல போனா அவர் ஆபத்தான நிலையில தான் இருக்கு எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம் கடவுளை வேண்டிக்கோங்க தாயே ராமு அங்கிளை எப்படியாவது காப்பாத்து பாபுவும் என்ன போல அப்பாவ நடிச்சு அழுகிற நிலைமை உண்டாக்காத அழாதீங்க ஆண்டி தேவி அங்கிளை கண்டிப்பா காப்பாத்து சிக்ஸ் ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸ் ஃபோன் பண்ணி மிஸ்டர் கண்ணனை உடனே வர சொன்னே சொல்லுங்க ப்ளீஸ் உடனே சொல்றேன் சிக்ஸ் ஃபோர் செவன் த்ரீ சிக்ஸ் எஸ் சார்
எஸ் கண்ணன் ஹியர். என்ன ராமுக்கா? கடவுளே, எந்த ஹாஸ்பிட்டல்? இது வந்துட்டு, இது வந்துட்டு. ராமு, ராமு வாங்க. மிஸ்டர் கண்ணன், ஆபத்தான வீர விளையாட்டில் ஈடுபடுற என்ன போல உள்ளவங்க இந்த மாதிரி கட்டத்தையும் சந்திச்சுதான் ஆகணும். டாக்டர் என்ன சொல்ற? கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி இருந்த உங்களை நான் போன் பண்ணியே வரவழைச்சிருக்க மாட்டேனே. மிஸ்டர் கண்ணன், நான் பிழைப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. மினிட் பை மினிட் ஐ அம் சிங்கிங். ஐ கேன் ஃபீல் இட். I can feel it. ராமு, தைரியத்தை இழக்க கூடாது. சாவுக்கு நான் பயப்படல. என் பயமெல்லாம் என் சீதாவையும் பாபுவையும் பத்தித்தான். சீதா என்னை நம்பி உங்களையெல்லாம் விரோதிச்சுட்டு வந்துட்டான். ஆனா அவளுடைய எதிர்காலத்துக்காக நான் எதையுமே சேர்த்து வைக்கல. சீதா என் மனைவியா வந்துட்டாங்கிறதுக்காக உங்களுடைய விரோதியா நினைச்சு தயவு செஞ்சு அவளை பழி வாங்கினாதே. மிஸ்டர் கண்ணன், நான் யாருக்குமே தலை குனிஞ்சு வாழ்ந்து பழக்கப்படாத தர்மத்துக்கு மட்டும்தான் தலை குனிவேன். விதி இப்ப என்ன தலை குனிய வச்சிருச்சு? என் மனைவிக்காகவும் குழந்தைக்காகவும் உங்ககிட்ட பிச்சை கேட்கற. ராமு, ராமு, என் கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ எனக்கு யாருமே கிடையாது. அதனால நீங்க தான் அவங்களை காப்பாத்தணும். பிளீஸ், காப்பாத்துறீங்களா? சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க கண்ணன், சொல்லுங்க. அவங்கள மட்டும் இல்ல ராமு, உன்னையும் காப்பாத்துறேன். என் தங்கச்சி விதவையாக நான் விட மாட்டேன். தைரியமா இதுவா. இந்தாங்க பணம், செக் புக், சாவிக்கொடு. எடுத்துட்டீங்க, எவ்வளவு பணம் வேணும்னாலும் எடுத்துக்கொண்டு போய் கொடுங்க. போனா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நிமிஷம். எங்க பணம் கொண்டு வர சொல்லி உங்க தங்கச்சி கேட்டாளா? அவ கேட்பாளா? திமிர் பிடிச்ச கழுதையாச்சு, மாப்பிள்ளதான் கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சாரு. அப்படியா? ஆமா, உங்க மாப்பிள்ளதான் ஏதோ சன்மான தெப்பி கேட்டுட்டாரு. நானும் வேண்டான்னு சொல்லல, நீங்களும் கொண்டு போய் கொடுத்துட போறீங்க. ஆனா நீங்க கொண்டு போய் கொடுக்க போறது யார் பணம்? அதை கொண்டு போய் யாருக்கு கொடுக்க போறீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் விதவையானால் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன்னு ஏன் கிட்டே சவால் விட்டுட்டு போற உங்க தங்கச்சிக்கு கொண்டு போய் கொடுக்க போறீங்க? சரி, நாம தான் மானம் மரியாதை பெருசு இல்ல, பாசம் தான் பெருசுன்னு நினைச்சு போறோம். ஐயா, போற இடத்துல உங்க தங்கச்சி அந்த பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டா சும்மா சொன்னாலும் பரவாயில்லையே. பத்து பேர் முன்னாடி அந்த பணத்தை உங்க முடத்துல விட்டறிஞ்சிட்டானா? இதோ பாருங்க, உங்களுக்காக நான் அவமானப்படலாம், ஆனா எனக்காக கூட நீங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் நான். என்ன யோசனை பண்றீங்க? வேதனையை விலை கொடுத்து வாங்குறதுக்கு நான் விரும்பல. எங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு அவசரமா பணம் தேவைன்னா உங்க தங்கச்சி எங்க போவா? அதானே போனா? எனக்கும் புரியல. எனக்கு நல்லா புரியுதுங்க. புருஷனை காப்பாத்தணுங்கிற வேகத்துல எப்படி நம்ம வீட்டை தேடித்தான் ஓடி வருவா? அப்ப நானே அவளுக்கு நல்ல விதமா புத்தி சொல்லி கை நிறைய பணத்தை கொடுத்து அனுப்புறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஒரு குட் நியூஸ், நம்ம அவமானப்படுத்தின ராமு தொலைஞ்சான்.
இன்னுமே அவன் பிழைக்கிறதே கஷ்டம். ரிங்ல பலமான அடிபட்டு ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஆயிரக்கணக்கா பணம் தேவைப்படுது. அதுக்கே வழி இல்லாம அவதிப்படுறானுங்க. தனக்கு மிஞ்சின பலவான் இல்லைன்னு திமிர் பிடிச்சு அலைஞ்சான். வல்லவனுக்கும் வல்லவன் வையகத்தில் உண்டு கடவுள் நிரூபிச்சுட்டாரு. ஏதோ நீ ஏன் அடிச்சு வீழ்த்துற மாதிரி பெருமைப்படுறியே, உனக்கு வெட்கமா இல்ல? என் காத செவிடாக்குன அவனை விதி பழி வாங்கிருச்சு. கமலாதேவி என்ன துறை, எப்பவும் இல்லாம புதுசா குழையற? இன்னைக்கு பத்திரிகையில நீங்க கொடுத்திருந்த பேட்டியை படிச்சேன். என் மேல இப்படி ஒரு ஆசை வச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களால காதலிக்கப்படுறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரியலி ஐ அம் வெரி லக்கி. நீ என்ன சொல்ற? நான் ஒரு பாக்ஸரை நேசிச்சேன், ஆனா அவர் தான் என்ன சரியா புரிஞ்சுக்கலன்னு பேட்டி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை நான் தெரிஞ்சுக்காதது என் முட்டாள். இந்த காதல் விவகாரங்களை சரியா புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவில்லைங்க. உங்க சிரிப்புக்கு என்னைக்குமே நான் அடிமைதாங்க. ஏங்க அவசரப்பட்டு பேட்டி கொடுத்துட்டீங்க? இவர் தான் சினிமா நடிகை கமலாதேவி மணக்க போகும் பிரபல பாக்ஸர் துரைன்னு என் போட்டோவும் எல்லா பத்திரிகையிலும் கொடுத்திருக்கலாமே. தனியா ஏன் கொடுக்கணும்? ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்து எல்லா பத்திரிகையிலும் கொடுத்துடலாம். கரெக்ட், ரொம்ப நல்ல ஐடியா. கையை எடுத்து விட்டு முண்டோம். உன் மூந்துக்கு மோர கட்டுக்கும் காதல் ஒரு கேடா? ஒரு அடியாள கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு ஏன் அறிவு மங்கி போகல? கமலா, ஏத்து வர தேவி தேவி நீ கால சுத்தி இருக்கிறந்த இன்னைக்கு பேரை சொல்லியா கூப்பிடுற? நீ கெட்ட கேட்டுக்கு நான் பத்தாதோ என்னோட உசத்தி அவனுக்கு எவண்டி கிடப்பான். கோர்க்கா கோர்க்கா, சீக்கிரமா வாங்க, இந்த நாய்க்கு வெறி பிடிச்சு போச்சு. வெறி பிடிச்சு தள்ளுங்க. ஆமாடி, நேத்து வர நன்றி உள்ள நாயாத்தா இருந்துச்சு, இன்னைக்கு வெறி பிடிச்சு வெளியே போகுது. ஏய் கமலா, உன்னை ஒரு நாளைக்கு பழி வாங்காம விடாது. உன்னை பழி வாங்காம விடாதடி. பழி வாங்கலாம் ஐயா பால். ராமுவோட ஆபரேஷனுக்கு பணம் தேவைன்னு கேள்விப்பட்டேன், அதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இந்த பணமா சும்மா கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ராமுவோட மனைவியாச்சே ரோஷத்துக்கு கேட்கணுமா? இந்த கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டுக்கொடு, இந்த பணம் உனக்கே சொந்தமாயிடும். என்ன கான்ட்ராக்ட்? நான் இப்ப நடிச்சுட்டு இருக்கிற படத்துல ஒரு குடும்ப பொண்ணு வேஷம். கஷ்டத்துல இருக்கிற உனக்கு அதை கொடுக்க சொல்லி ப்ரொடியூசர் கிட்ட சிபாரிசு பண்ணேன், சம்மதிச்சுட்டாரு. நீ நடிக்கிறதுக்கு அட்வான்ஸ் தான் இது. நான் சினிமாவில் நடிக்கிறதா? நான் உனக்கு துணையா இருக்கும் போது உனக்கேன் கலக்கம்? அது மட்டும் இல்ல, இவ்வளவு பணத்தை வேற எங்கேயும் ஒரே நாள்ல உன்னால சம்பாதிக்க முடியாது. பணம் கட்டலன்னா நாளைக்கு ராமுக்கு ஆபரேஷன் நடக்காது. ஆபரேஷன் நடக்கலன்னா ராமு, அதுக்கப்புறம் ஊங்கதி பிள்ளகதி. ராமு பேர்ல இருக்கிற நல்ல அபிப்பிராயத்தின் பேர்ல தான் நான் இந்த ஏற்பாட்டை செஞ்சேன். அதுக்கப்புறம் ஓயிஷ்டம், நல்லா யோசனை பண்ணிக்கோ. கண்ணீர் என் மனைவி தைரியசாலி, அந்த நம்பிக்கையில தான் பாபுவை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். தைரியமா இரு. அப்பா, நான் மொத்தம் கொடுத்தா உனக்கு சீக்கிரமா குணமாயிடும்னு சொன்னாங்கல்ல? ஆமா கண்ணா, பாபு Thank you.
உங்க கணவரை காப்பாத்த முடியல. வெற்றிகரமா முடிஞ்சு ரொம்ப வலிக்குதா அப்பா? எவ்வளவுதான் வலிச்சாலும் நீ முத்தம் கொடுத்தா உடனே சரியா போயிடும் டாக்டர் சொல்றாருல்ல. ஆமாப்பா, இப்ப வலி போயிடுச்சாப்பா? கொஞ்சம் கூட வலி இல்லப்பா. அப்பா, நான் பெரிய நாயி, உன்ன மாதிரி பாக்ஸரா வந்து உன்னை அடிச்சவனை திருப்பி அடிச்சு இதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து படுக்க வைக்கல. என் பேர் பாபு இல்ல? ஆமாண்டா, இப்ப நான் நெருப்பள்ளி மடியில கட்டிட்டு இருக்கேன், நீயும் பாக்ஸரான அவ்வளவுதான். இந்த ஜூஸ் அப்படி கண்டாங்கம்மா, அப்பாவுக்கு நான் கொடுக்குறேன். உண்மையிலேயே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், இல்லைன்னா இவ்வளவு சீரியஸா போன கேஸ் பிழைக்கிறதே அபூர்வம். பட் ஒன் திங், இனிமே நீங்க பாக்ஸிங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. எஸ் மிக மிக மெல்லிய அதிர்ச்சிகள் இருந்தா கூட அது உங்களால தாங்க முடியாது. ஜாக்கன், சோ ஐ லாஸ்ட் மை ஃபர்ஸ்ட் வைஃப். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா டாக்டர், பாக்ஸிங்க தான் என்னுடைய முதல் மனைவியா நினைச்சிருந்தேன், அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். பட் டுடே ஐ லாஸ்ட் ஹர் ஃபாரெவர். உயிர் பிழைச்சதே அபூர்வம் சொல்றேன், அதுக்கு சந்தோஷப்படாம இதுக்கு வருத்தப்படுறீங்களே. என் லட்சியமே பாக்ஸிங் தான் டாக்டர், நான் அதையே எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த உயிர் இருந்தேன்ன இல்லாம இருந்தேன். ஐ அம் ஆல்மோஸ்ட் எ டம்மி. ஏ, உங்க குடும்பத்தை மறந்துட்டீங்களா? உங்க குடும்பத்தை சந்தோஷமா வாழ வைக்கணுங்கிறத இனிமே நீங்க லட்சியமா எடுத்துக்கங்க. எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட். ரொம்ப யோஜனை பண்ணாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் அப்புறமா வந்து பார்க்கேன். புதுமுகம் சீதா விரைவில் வரப்போகும் கணவன் காட்டிய வழி என்ற படத்தில் நடிக்கிறார். சீதா, செட்டுக்கு போலாமா? ஐயோ, என்ன சீதா புடவை இவ்வளவு மேல சுக்கி கட்டியிருக்கேன், பாக்குறதுக்கு கவர்ச்சியாவா இருக்கும். இத பாரு, எப்பவுமே ஆளு பாதி ஆடப்பாதி. இறக்கி கீழே கட்டு. சீதா! ஓ, ராமுவா, வாங்க வாங்க. என்ன காரியம் செய்துட்ட? என்ன மன்னிச்சிடுங்க, ஆபரேஷன் செலவு சமாளிக்க எனக்கு வேற வழியே தெரியல. அதுக்காக உனக்கு இந்த வழியை காட்டுனது யாரு? ஏன், நான் தான். கமலா, என் மனைவி நிச்சயமா ஒரு நடிகையா இருக்க முடியாதுன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்ல போறீங்க? என் மனைவி ஒரு நடிகைன்னு சொல்ல போறீங்களா, இல்ல ஒரு நடிகை என் மனைவின்னு சொல்ல போறீங்களா? ஓஹோ, என்ன பழி வாங்கிட்டு தான் நினைக்கிறியா? இல்ல, எனக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன்.
மிஸ்டர் ராமு, நீங்க ஆஸ்பத்திரியில இருந்த இந்த இடைக்காலத்துல உங்க மனைவிக்கு ஒரு கடந்த காலம் ஏற்பட்டிருக்கே, அதை உங்களால போராடி ஜீக்க முடியுமா? கமலா, அன்னைக்கு என் மனசை புண்படுத்திட்டு அலட்சியமா போனீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? மிஸ்டர் ராமு, நீங்க இப்ப பாக்ஸர் ராமு இல்ல, சினிமா நடிகை சீதாவுடைய புருஷர் ராமு. கமலா தேவி அவங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் மயக்கமான நிலைமையில தான் இருக்காங்க. உழைக்கிறது கஷ்டம்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அதனாலதான் உங்க வீட்டுக்கார கைது செய்துட்டு போறாங்க. எதுக்கும் பொழுது விடிஞ்சாதான் உண்மையான நிலைமை தெரியும். கடவுளே, ஏன் உயிரை வேணா எடுத்துக்கோ, அவங்களை காப்பாத்து. எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு கடவுளே, எனக்கு மாங்கல்ய பிச்சை கொடு. வெரி சாரி மிஸ்டர் கண்ணு, பலமான அதிர்ச்சினால சீதாவோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர், இனிமே இங்க வச்சு வைத்தியம் பாக்குறதுல பிரயோஜனம் இல்ல, பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சேர்த்து. அப்படின்னா எங்க அம்மா பைத்தியமா டாக்டர்? கவலைப்படாத தம்பி, சீக்கிரமா உங்க அம்மா குண அடைஞ்சுவா. அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லு. அம்மா, இன்னைக்கு உங்க பிறந்த நாள். இந்தாங்க அம்மா, ஹாப்பி பர்த்டே டு யூ. கவலைப்படாத,
மென்டல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் பேசுறேன். இங்க இருந்த பேஷண்ட் சீதாவை காணோம். தீவிரமா தேடிட்டு இருக்காங்க, எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க. துன்பத்துக்கு மேல துன்பம் தொடர்ந்து வருது. அப்பவே நான் சொன்னதை கேட்டிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? விலைக்கு வாங்கின வேப்பம் குழைய தின்னதான் தீட்டணும், கசக்குதுன்னா எப்படி? நம்ம கேசுதான் வந்து கள்ள கடைக்கு வரேங்கறியா? ஏன் கத்துற? மெதுவா பேசு. செவிடு, இதுல என்ன ஜம்பம்? இப்ப எனக்கு நல்லா கேக்கும். இப்ப கேக்குமா? ம், எப்படி? இத காதுல வச்சிட்டா ரொம்ப நல்லா கேக்கும். என்ன இது செவிட்டு மிச்சனா? ஐயோ, இது மாதிரி நமக்கு ஒண்ணு கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். ராத்திரில என் மச்சா ரகசியமா அதாவது என்கிட்ட பேசணும், கேட்கவே மாட்டேங்குது. சத்தம் போட்டு பேசிடுறாரு, பக்கத்து வீட்டுக்காரிகளுக்கு எல்லாம் கேட்டுடுது. பொழுது உடஞ்சு எந்திரிச்சோன்னு எல்லாரும் கேலி பண்றாளுங்க. யோ யோ யோ, என் மச்சான் பேசுறதான் கேட்க முடியல. நீ யாரு பேசியா கேக்குறேன்? இங்க நல்லா கேக்குவ. ஏன் கத்துற? அதான் செவிட்டு மிஷின் வச்சிருக்கல, மெதுவா பேசு. இப்ப என்ன வேணும்னு கேக்குற கல்லு தானே? ஐயோ, சரியான டமார செவிடுப்பா. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் கேக்குற. இந்த காதல வச்சு. இந்த கல்லு புது கல்லு, கடையில இருக்கு நல்ல புளிச்ச கல்லு. ஒரு கலையை குடிச்சினா போதும், சும்மா கும்மன் இருக்கும்.
ना अदला कहते नहीं बाट को लड़ा लड़ा ने कहना कहना ना पुड़चर लेंगे रिया कुड़ी अरे आदिल ला माँ मिल्ले वाले मन कह करिया यो 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 मिल्ले ला पुड़चर रिया कोटल बंद बोलो इंद कल्लर किधे बोरे की बोरे मरंद की मरंद पित्ता वाना कामा ये लाती एड तो नी कहे की वा अरे सेवुटी सनी नी बाड़ी पैसी डर करा दा इधर काल लेट का ये ना सोल रहे हाँ सोले उर पुण्य उर पुण्य वाले मन कह करे पट्ट कर पन पाय वाले पन ये जो चलो है ना मैं सुन रहा पाते करो पाते भाई वाले पाते ये मैं पाते वो पन्ना वाले मुझे कह रहा है क्या मच्छांग कह रहा था वो ना कांटा तो तुम्हें वेटी पड़ पर ये गाना कह रहा था वो ना छुट्टे पद कर पर ये गाप्पे कह रहा था वो ना नार नार कर चुप पड़ पर अम्मा ताई ने ऊरा कोटा रहे इंदा इधर काबर हो चुका है ना जनाधि अंदर
ஏன் இப்படி சொன்னாரு? அதானே யாருக்கும் புரியல. யாரடா அந்த பொண்ணு? என் கிளாஸ்மேட் பேர் தேவி. பக்கத்து வீட்ல தான் குடுத்து நான் வந்திருக்கேன். ஓஹோ. यार बाबू इवंगा दा एंग आंटी नी सोलिकी तेरी पिए संडकार आंटी इवंगा दा ना अम्मा बाबू अंग पातिया तू इन्ना सागले इप्पा सेट पोची बाबू उंगा आंटी अकुप्ते इंद तेरी कौन दी यार इन केले ये केले सरी आंटी आंटी என்னடா இந்த தேளை கொன்னது யாரு ஏ நான்தா இல்ல தேவி தான் கொன்னா தேவியா ஏ இப்ப ரெண்டு பேர் அனாவசியமான விஷயத்துக்கு போய் சொல்றீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் அடிச்சு கொன்னேன் ஆண்டி நீங்க அடிச்சிங்க ஆனா சாகல தேவி அடிச்சதுக்கு அப்புறம் தான் செத்துச்சு ஆமா பெரிய சாதனை யார் அடிச்சா என்ன தேளை தான் செத்து போச்சே ஆமா யார் அடிச்சா நமக்கு என்ன இல்ல பாபு இந்த தேனே நிஜமா கொன்னது யாரு நீதான் அப்புறம் ஏன் உங்க ஆண்டி நான் தான் கொன்னே சொல்றாங்க ஆமா ஏன் சொல்றாங்க அவங்க தான் அடிச்சு தான் தேனி செத்துக்கு நினைச்சிட்டு இருக்காங்க இதே மாதிரி உங்க அப்பாவும் ஏன் தப்பா நினைச்சிட்டு இருக்க கூடாது கோவத்துல அடிச்சிருக்கலாம் இதே மாதிரி முதல்ல அடிபட்டவங்க சாகாம இருந்து அப்புறம் வேற யாராவது அடிச்சு செத்துக்கலாம் இல்லையா ஆமா அப்படியே செத்துக்கலாம் அதனால தான் அப்பா கொலை செய்யலன்னு அம்மா சொல்லிட்டு இருக்கங்களோ என்ன செய்யலாம் உங்க அப்பாவையே போய் கேக்கலாம் சரி அப்பா அங்கிள் அம்மா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இங்க வந்தீங்க வாடன் கிட்ட கேட்டோம் அவர்தான் பார்க்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அம்மா கடிச்சிட்டங்களா இல்லப்பா அங்கிள் நீங்க எதுக்காக போய் சொன்னீங்க ஐயா உயிர் காபத்து போய் சொன்னா தப்பிச்சலாம் வக்கீல் சொன்னது கூட அதை கேட்காம உண்மையே சொன்னோம்மா நான் அப்பா நீங்க உண்மையில நினைச்சிட்டு இருக்கிறது பொய்யா இருந்தா? ஆமா எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் இப்படி குறுக்கு கேள்வி கேட்டிட்டு இருக்கீங்க? அங்கிள் இதுல ஏதோ மறைஞ்சி இருக்கு. தயவு செஞ்சு உண்மை சொல்லுங்களே. அப்பா நீங்க கொலை செய்யலன்னு அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. அம்மா பொய்யா சொல்ல மாட்டாங்க அப்பா. கண்ணால பார்த்தாலும் கூட தன் புருஷன் கொலைகாரன் எந்த மனைவியையும் சொல்ல மாட்டான். இத பார் பாப்போம். உங்க அம்மா மனக்குழப்பத்துல ஏதோ உளறற. இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. பார் நீ படிச்சி பெரியவனாகி உங்க அம்மாவை நல்ல முறையில காப்பாத்துறடா பாபு உங்க அப்பாவை மறந்துடாத அப்பா அப்பா நீ அழக்கூடாத தேவி நீ அம்மா பாபுவை பார்த்துக்கணும் அப்பா தேவி அவன் அழைச்சிட்டு போமா சரி அங்கிள் பாபு போல அப்பா நான் கும்பிடுற சாமி மேல சத்தியமா சொல்றேன் அம்மா மட்டும் இல்ல ना उंगलियों कापाती दान सेवा अपने कापातले यं पैर बाबू इल्ले बाबू 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 तब सोल रही किच्छा तूतन साबरा दे तूतन साबरा दे ने उनको पला दरबन एडवाइस पढ़ी रखे ऊर्ने रखे इंजेक्शन अत्तरी उनको पटा चे द वर्रा लोग तले पाम्प गड़ी चा मरीशा साबा आना उन्ने पाम्प गड़ी चा पाम्प दा साग அந்த அளவுக்கு உடம்பல பிளட் பாசன் ஆயி போயிடுது நீ வெச்சுடு வெச்சுடு பெரிய டாக்டர பாத்துக்கோ நீ வெச்சுடு பானிங் டாக்டர் சார் வாடாம்பி உனக்கு என்ன உடம்பு என் பேர் பாபு டாக்டர் ராமோட பையன் ஓஹோ வெரி குட் இது என் ஃப்ரெண்ட் தேவி வணக்கம் சார் வெரி வெரி குட் உட்காருங்க பரவாயில்லை சார் உன் தோப்பனார பத்தி நான் பேப்பர்ல படிச்சேன் நீக்கு ரொம்ப மனசு கஷ்டம்தான் பாவம் அவர் இப்படி கொலை செஞ்சிருக்க வேண்டாம் என்ன பண்றது அவர் கொலை செய்யலன்னு எங்களோட நம்பிக்கை அதுக்கு நீங்க கொஞ்சம் விவரம் சொல்லலாம் என்னடா சின்ன பசங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறாங்கன்னுட்டு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க நினைக்கலடிப்பா தப்பா நினைக்க மாட்டேன் களி முத்திருதுன்னு எனக்கு தெரியாதா என்ன கேக்குறமோ கேளு எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் நடிகை கமலா தேவி உங்களுக்கு தெரியுமா அவ ஒரு பேஷண்ட் நடிகை நான் ஒரு வைத்திய டாக்டர் மேக்கப் தான் தெரியும் அப்படினா அவங்க இங்க வரும்போது என்ன நிலைமையில இருந்தாங்க ரொம்ப சீரியஸா இருந்தா அது சரி சார் நீங்க அவங்களை டெஸ்ட் பண்ணும்போது என்ன நினைச்சீங்க 24 hours க்கு அப்புறமா தான் ரிசல்ட் சொல்ல முடியும் டிசைட் பண்ணேன். அவங்க எத்தனை மணிக்கு இங்க சேர்த்தாங்க? ஈவினிங் 5:00 சாயந்திரம் 5 மணி. அவங்க எத்தனை மணிக்கு சேர்த்தாங்க? ராத்திரி 12 மணி.
அவங்க சத்துறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்லையே பொழச்சு பண்ணறாங்க. அப்புறம் எப்படி சார் அவங்க 12 மணிக்கு செத்தாங்க? என்ன குஞ்சு குளி என்ன இப்படி மிரட்டறது? இந்த வாரியம்மா சிலது பொழச்சுக்கோ நினைக்கிறோம் பொட்டுனு போயிரறது. சிலது பொட்டுனு போய்டோன்னு நினைக்கிறோம் பொழச்சு எழுந்து நடந்து போயிரறது. என்ன பண்றது? வைத்தியம் தான் எங்க கிட்ட உயிர் அவங்க கிட்ட. சரி அப்படினா எங்க அப்பா அடிச்சு தான் அவங்க செத்துட்டாங்கனே நீங்க முடிவு பண்ணியாச்சு இல்லையா? அதுதானடா கண்ணா உண்மை. அவால அதானே சொன்னா. என்னது அவங்களுக்கு அடிபட்டது 4 மணி, அவங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தது 5 மணி, அவங்க செத்தது 12 மணி இல்லையா? ஆமா. இந்த இடைப்பட்ட 7 மணி நேரத்துல வேற யாராவது வந்து அவங்களை அடிச்சு கொன்னிருக்கலாம் இல்லையா? குழப்புறே குழப்புறே. வலது நெத்தி முட்டுல பலத்த அடிபட்டு இருந்தது அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எங்க அப்பா அடிச்ச அதே இடத்துல வேற யாராவது அடிச்சிருக்கலாம் இல்லையா? அது எப்படிடா முடியும் அம்பி? வித்தவுட் மை பெர்மிஷன் என்னுடைய உத்தரவு இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள யாரும் வர முடியாது, பேஷண்ட தொடவும் முடியாது. என்ன டாக்டர் நீங்க? வைத்தியர் ஆஸ்பத்திரி எவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி, அது சுத்தி எவ்வளவு பெரிய செவுரு, எவ்வளவு பெரிய கதவு, எத்தனை பேர் அங்க வேலை செய்யறாங்க. இது எல்லாத்தையும் மீறி அங்க அம்மா ஓடி போட்டாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. உங்க ஆஸ்பத்திரின்னா இத்தனோட சின்ன ஆஸ்பத்திரி, நம்ம எல்லாம் இவ்வளவு நேரமா இங்க பேசிட்டு இருக்கோமே, வெளியே யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? பரமேஸ்வரா, நான் ஒரு எம்டி படிச்ச டாக்டர், ஒரு லோயர் எலிமெண்ட்ரி என்கிட்ட கேள்வி கேக்குது. இதெல்லாம் உன் திருவிளையாடலா? உன் சிறுமிஷ புத்தி உன்னை விட்டு போவாத. ஏதாவது புரிய முடியா சொல்லேன்டா. சார், எங்க வீட்டுல ஒரு தேள் வந்து முதல்ல எங்க அத்தை அடிச்சாங்க, ஆனா அது சாவல. திருப்பியும் தேவி அடிச்சதுக்கு அப்புறம் தான் சத்துச்சு. ஆனா எங்க ஆண்டி நான் அடிச்சுதான் தேள் சத்துச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எங்க அப்பா நான் அடிச்சுதான் கமலா தேவி சத்துச்சுன்னு ஏன் தப்பா நினைச்சிட்டு இருக்க கூடாது? ஷார்ட், வெரி ஷார்ட். என்ன சீண்டல் சார்? பாபாவோட அப்பா அந்த அம்மா அடிச்சது வாஸ்தவம், அந்த அம்மா செத்தது நிஜம். ஆனா நடுவுல நான் தேடி அடிச்ச மாதிரி வேற யாராவது வரலன்னு என்ன நிச்சயம்? படுத்தீங்களா? நீங்க எல்லாம் சொல்றத பார்த்தா நேக்கே ஒரு சந்தேகமா இருக்கு. உங்க அப்பா மேல வீண் படி போடணுங்கிறதுக்காக வேற எவனாவது இந்த தப்பு பண்ணிருக்கலாம். என்ன பண்றது? டூ லேட். இதுக்கு வேற வழியே இல்லையா சார்? எழுதின தண்டனைய நம்மால பார்த்த முடியாது. வேணும்னா தண்டனை கொடுத்த நீதிபதிக்கு இந்த உண்மை தெரிஞ்சா உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார். போயிட்டு வரேன் டாக்டர் சார், போயிட்டு வரேன் டாக்டர் சார். சந்தோஷமா செய்யுங்க, வெற்றியோட வாங்க. அப்பா, இதுகளை பார்லிமெண்ட்க்கு அனுப்பி வச்சா இதுங்க கேட்கிற கேள்வியில மினிஸ்டர் எல்லாம் தண்ணி குடிப்பா. மை காட், குப்புன்னு வேர்க்குதே. என்னுடைய வயசுல உங்களை மாதிரி புத்திசாலித்தனமான குழந்தைகளை நான் பார்த்ததே இல்லை. உங்க முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஆனா என்னுடைய நிலைமை உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதா எனக்கு தெரியல. ஒருத்தன் குற்றவாளியா இல்லையான்றது 100க்கு 100 தீர்மானம் செய்ததுக்கு அப்புறம் தான் தீர்ப்பே சொல்றோம். இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே தவறு நேரலாம். ஆனா அதை ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கணும். உங்க அப்பா குலகாரர் இல்லையா உங்க அம்மா சொல்றதை வச்சு தீர்ப்பை மாத்திர முடியாது. அப்படின்னா எங்க அப்பாவை எப்படிதான் காப்பாத்த முடியும் சார்? உங்க அம்மாவுக்கு பைத்தியம் தெரியணும். உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சாலும் அவன் தான் குற்றத்தை செஞ்சான்றது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படணும். அப்படி நிரூபிக்கப்பட்டா நானே உங்க அப்பா விடுதலைக்கு ஏற்பாடு செய்யறேன். ரொம்ப நன்றி சார். எப்படியாவது குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டு வரோம். பெஸ்ட் ஆஃப் லக் சில்ட்ரன்.
தெரிஞ்சு போச்சா? சரதா சரதா வாங்கப்பா வாங்க. வேண்டாம், இந்த ஊருக்கு முன்ன வேலை பார்க்க அனுப்பிச்சனா இல்ல என் கௌரவத்தை ஏலம் விட அனுப்பிச்சனா? அப்பான்னு என்ன கூப்பிட உனக்கு தெரியுமா? மாட்டேன் தாசி குலத்துல பிறந்தவளை தாரமாச்சிருக்கியே, ஊர்ல நான் எப்படா தலந்துமிந்து வாழ முடியும்? அட என்ன விடுறா, உனக்காக நான் தற்கொலையே பண்ணிக்கிறேன். ஆனா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறேன், இனிமே அவளை யாரா கட்டிக்குவா? யார் கட்டிக்குவா? குலம் கோத்திரம் பாக்குற காலமாயிருக்கு, கெட்டு போன ஒரு பெண்ணை நான் கட்டிக்கிறேன், ஒழுங்கா வளர்ந்த ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவ உனக்கு நல்லவளா இருக்கலாம்டா, ஆனா இந்த சமூகத்துக்கு ஆகாதவன். அது மட்டும் இல்லையா, என் அக்கா புருஷன் சிதம்பரத்துக்கிட்ட கடன் பட்டு தான் உன்னை பெரிய படிப்பு படிக்க, அந்த கடனுக்காக அவர் மகளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கிறேன்டா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா, நான் சாரதாவே சமூக கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை நடத்துறவங்க, நான் கல்யாணம் சடங்கு இதெல்லாம் அவளை கட்டுப்படுத்த நாய குளிப்பாட்டி நடுவுக்கு வச்ச கதை தான். இல்லப்பா, காலம் பூரா அவளை காப்பாத்துறதுங்கிற முடிவுக்கு வந்துதான் அவளை கல்யாணம். அப்படின்னா ஏன் முடிவையும் கேளுடா, அடுத்த முகூர்த்தத்திலேயே சிதம்பரத்தோட மக கழுத்துல நீ தாலி கட்டியாகணும். அப்பா, அந்த முடிவோட ரெண்டு நாள்ல ஊர் வந்து சேரு, இல்ல மூணாவது நாள் வந்து என் பணத்துக்கு கொல்லி வச்சுட்டு உன் புரட்சிகரமான வாழ்க்கையை ஆரம்பிடு. அப்பா அப்பா, சரதா நீ என்ன சொல்ற? உங்க அப்பா என்ன சொன்னாரு? அதேதாங்க நானும் சொல்றேன், அவரை சொன்ன முடிவை எடுக்க ரெண்டு நாள் தேவையில்லைங்க, நினைச்ச ரெண்டே நிமிஷம் போதுங்க. அன்னைக்கு எனக்கு வாழ்வு கொடுக்க நீங்க ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் சிந்திச்சீங்க, இப்போ அந்த ரெண்டு நிமிஷம் சிந்திக்க தவறீங்களான்னா உங்க தங்கச்சோடைய வாழ்க்கை. அவளுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டிய நியாயம்தான், அதுக்காக இன்னொருத்தி வாழ்க்கையை அழிக்க முடியுமா? இனிமே யாருங்க என் வாழ்க்கை அழிக்க முடியும்? தெய்வம் போல வந்தீங்க, தாசி குலத்துல பிறந்தவளை தாரமாக்கிட்டீங்க, நான் வாழ்ந்துட்டேங்க, அந்த மன நிறைவோட நான் காலமெல்லாம் வாழ்ந்துருவேங்க. இப்ப அந்த ரெண்டு உயிர் தாங்க முக்கியம், அந்த உயிர்களுக்கு உயிர் கொடுக்க என் தெய்வத்தால தாங்க முடியும். புறப்படுங்க, இப்பவே புறப்படுங்க. நான் இங்க எதிர்பார்க்கவே இல்லை. சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் குறைச்சலே இல்லை, அது மட்டும்தான் வாழ்க்கையினா? நானும் நல்லா தான் இருக்கேன். உங்களை பார்த்த சந்தோஷத்துல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, வந்த ஒரு வாசலையே நிறுத்தி வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க. சாரதா, அந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு? கொஞ்ச நாள் தாங்க. அல்லது சரதா, தேவி உன் குழந்தையா? நம்ம குழந்தைங்க. தாசி குலத்துல பிறந்தவன் தான் குழந்தைக்கு ஒருத்தனை தகப்பேன்னு சொல்றாளே, ஆச்சரியமா இருக்கா? இன்னும் என் பேர்ல சந்தேகப்படுறீங்களா? உன் மேல சந்தேகப்படுற அளவுக்கு இழிவான மனுஷன் இல்லம்மா நான். எப்பவுமே எதையுமே என்கிட்ட எதிர்பார்க்காத நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும்? பக்கத்து வீடுதான் என் மாமியார் வீடு, இன்னைக்குதான் டெல்லியில இருந்து வந்தேன். உன் பாட்டை கேட்ட உடனே முதல்ல பிரம்மேந்த நினைச்சேன், அப்புறம் தான் இங்க வந்தேன். எங்க போனா தான் உங்க மனைவியா? ஆமா, ரொம்ப அழகா இருக்காங்க. நல்ல வாம்பு கொடுத்தா அழகா இருக்கு. நீங்க பேசுறதுல இருந்து உங்க குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறேன். சார், சமுதாய அந்தஸ்துக்கு பயந்து ஊரறிய உன்னோட வாழாம ஓடி போறேன். இப்ப என் மனைவியோட அந்தஸ்துக்கும் பணத்துக்கும் பணிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதை விடு சாரதா, இப்போ நீ இந்த ஒரு நேரிலேயே
என்ன பத்தி எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை, ஆனா ஏனோ தெரிஞ்சுக்கணும்னு என் மனசு துடிக்கு. நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்க. இத பாருங்க, நான் இன்னும் ஆடித்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். குலத்தலைவுல நான் தாசிதான், ஆனா என் மனசை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தருக்கு தான் மனைவி. அந்த ஒருத்தரோட சில மாதங்கள் வாழ்ந்து அந்த இன்ப சுமையை ஒரு பெண் குழந்தை உருவத்துல பெற்றெடுத்தேன். இப்ப அந்த குழந்தைக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். குழந்தைக்கு அப்பா நான் தான். தெரியாதுங்க, உங்க கௌரவத்துக்கு இறையூறு வர எந்த காரியத்தையுமே நான் செய்ய மாட்டேங்க, செய்ய மாட்டேங்க. என்ன சாரதா, ஏன் திடீர்னு அடற? நான் என்ன நினைச்சு அயலைங்க, ஆனா அந்த பச்சை பிள்ளை அந்த சமுதாயம் பழி வாங்குதுங்க. ஏன் குழந்தை தகப்பும் பேரு தெரியாம அவமானப்பட்டு என்கிட்ட கண்ணீரும் கம்பளியுமா வந்து எங்க அப்பா யாருமான்னு கேக்குறப்ப இதையுமே வெடிச்சிடும் போல இருக்குங்க. எல்லாத்துக்கும் இந்த பாவிதானே காரணம். இல்லைங்க, என் குலத்தை பத்தி கூட கவலைப்படாம எனக்கு வாழ்வு கொடுத்த தெய்வம் நீங்க. இந்த தெய்வத்துக்காக வேண்டி நான் எத்தனை அவமானங்களை வேணும்னாலும் தாங்கிக்கிறேன். இத பாருங்க, நீங்க இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லதுங்க. வீட்டுல உங்களை யாராவது தேரத்துக்கு முந்தி இங்க இருந்து போயிடுங்க. எனங்க, நான் இந்த வீட்டுல இருக்கிறதுனால உங்க மனசுக்கோ கௌரவத்துக்கோ சஞ்சலம் ஏற்படும்னா நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிடுறேங்க. வேண்டாம் சாரதா, என் குழந்தையும் உன்னையும் கண்ணால பாத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பையாவது எனக்கு கொடு. உங்க பொண்ணுக்கும் உங்க போலவே இறக்க குணம் நிறைய இருக்குங்க. அடுத்து உங்களுக்கு உதவி செய்யறதுன்னா சிவத்தாங்க முதலாளா இருப்பா. சாரதா, எனக்கும் புவனாவுக்கும் குழந்தையே இல்லை. குழந்தைக்கு படிப்பு அது இது நிறைய செலவு இருக்கும். நாளை கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புறேன். வேண்டாங்க, ஊரெல்லாம் என்ன வேசின்னு சொன்னாலும் ஒருத்தருக்கு நான் பத்திரேன்னு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கைனால தாங்க எத்தனை காலமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க பணத்தை கொடுத்து அதை நான் கை நீட்டி வாங்கிட்டேன்னா அந்த ஒருத்தரோட நம்பிக்கையை நான் இழந்துருவேங்க. வேண்டாங்க, என்னைக்கும் போல உங்க நினைவு தாங்க எனக்கு நிறைஞ்ச செல்வம். நான் வர்றேன். நல்லா படிச்சு இந்த சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்தை பிடிச்சு நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு கெட்ட பேரை நீட்டாம போக்கணும். உங்க பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, இல்லன்னா அவங்க கோச்சுக்குவாங்க. பாட்டி, 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 இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், இந்தாங்க பாட்டி சாக்லேட்டு, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. மாரி, இங்க ராசாத்தி, நீயாவது லட்ச லட்சமா சம்பாரிச்சு பங்களா கட்டி கார் வாங்கி அம்மா. தேவக்கண்ணு, நான் உன சொல்றேன் கேக்குறியாமா? பெரியவங்க சொல்றத கேட்டு நடக்கணும்னு நான் படிச்சிருக்கேன் பாட்டி. பரவாயில்லையே, பள்ளிக்கூடத்துல கூட நல்லதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களே. என் ராசாத்தி, கொஞ்சம் இரு, இது வந்துட்டேன். இரு, உனக்கு நாட்டியம் கத்து கொடுக்க போறேன். உனக்கு இருக்கிற அழகுக்கு நாட்டியம் கத்துக்கிட்டேன்னா இன்னும் நாலஞ்சு வருஷத்துல ஒன்ன வச்சு இந்த ஸ்டேட்டையே ஒரு கலக்கு கலக்கி போடுவேன். கலக்கி இப்ப ஆரம்பிச்சாத்தா பின்னாடி உடம்பு வளையும். ஆரம்பிக்கலாமா? தா திட்டம் தை திட்டை தா திட்டம் தை. என்னம்மா ஆடு கண்ணு? தெரியல பாட்டி. தெரியல? பாட்டி ஆட பாத்துக்கிட்டு நீ ஆடு. திட்டம் தை விரும்பாம கேட்டுக்கிட்ட
உன் பொண்ணு எதிர்காலத்தை ஏண்டி பாழாக்குற? அப்படிப்பட்ட எதிர்காலம் தான் என் பொண்ணு திருக்குன்னு முடிவாயிடுச்சுன்னா என் கையால கொன்னாலும் கொல்லுவேன் தவிர சத்தியமா அந்த வழியில பயப்பட மாட்டேம்மா. அம்மா. என்னம்மா? பாபு வீட்டுக்கு போய் சாக்லேட் குடுத்துட்டு வரேம்மா. போயிட்டு வாங்க. அங்கே உள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம் அம்மா. சரிம்மா. ஜிம்மி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இந்த சாக்லேட். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நீ எந்த குறையும் தெரிஞ்சுக்காம நூறாண்டு காலம் வாழணுமா? இத பர்மா தேவி, இனிமே நீ என்ன சார்னு கூப்பிடக்கூடாது. பின்ன எப்படி சார் கூப்பிடுறது? அது அது ஏன் சார் அழறீங்க? நான் அழலம்மா, நான் அழல. கண்ணுல தூசு வந்துருச்சா? ஆமாம்மா, பெரிய தூசியா விழுந்துருச்சு. அந்த உருத்தல் என் ஆயுசு பூரா இருக்கும் போல இருக்கு. சார், உங்களை பார்த்த ரொம்ப பாவமா இருக்கு. இந்தங்க சார் சாக்லேட். யார் எதை கொடுத்தாலும் உடனே வாங்கி வாயில போட்ட வேண்டியதா? என்ன மந்திரம் ஆயத்த வச்சு அனுப்பிச்சாங்களோ? குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஆமா, முதல்ல குழந்தை வரும், அப்புறம் நீங்க போவீங்க, அதுக்கப்புறம் குடுத்தனமே நடக்கும். இவங்களை யார் நினைச்சீங்க? ஏன் கோவிச்சுக்கிறீங்க சித்தி? சித்தியா பாத்தீங்களா, பாத்தீங்களா, இப்பவே என்ன சித்தி ஆகிடுச்சு. அப்பம் பேர் தெரியாதானா அது கழுது? சொந்த மடி கொண்டாடுற சொந்தம். அந்த கரங்கிட்ட பையனோட பழகின குழந்தைய எப்படி கொடுமைப்படுத்த? சும்மா இல்ல, உங்களுக்கு தெரியாது. குழந்தையை காட்டி அடுத்தவங்க குடும்பத்தையே கெடுக்கிற குலம் கைது. கடவுள் மனுஷனுக்கு நாக்கையே ஈரமான இடத்துல வச்சிருக்கார் தெரியுமா? எப்பவுமே பேசுற வார்த்தைகள்ல ஈரமும் இரக்கமும் இருக்கணுங்கிறதுக்காக தான். போதும், இன்னும் வரவுல பாபு. என்ன திட்டவங்களும் கொடுமைப்படுத்துறவங்க தான் ஜாஸ்தி. என்கிட்ட அன்பா இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நீதான்டா. நீயும் ஏதாவது நினைச்சு என்கிட்ட பேசாம இருந்துடாதடா, அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல தேவி, நான் மட்டும் எப்படி உன்னோட பேசாம இருக்க முடியும்? அது சரி, நம்ம அடுத்த திட்டம் என்ன? எங்க அப்பாவை காப்பாத்தணும்னா எங்க அம்மாவை கண்டுபிடிச்சாங்கணும். வா பாபு, நம்மளே தேடலாம். நம்மள வீட்டுல தேடினாங்கன்னா? தேடினா தேடட்டும். உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிக்காம வீட்டுக்கு திரும்ப கூடாது. ஓகே, கம் ஆன் ஜிம்மி, கம் ஆன்.
Bubble.
பாருங்க யார் வராங்கன்னு. சீதாவா? சீதா 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 வந்துட்டியாமா வந்துட்டியாமா? சீதா எப்படி மார்க்க நல்லா இருக்கியா? சீதா சீதா ராதா சீதா உள்ள கொண்டு வா போமா. உதவி செய்யறதுங்க முதலாளா இருப்பா. உன்னை காணும்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கா. நீ வீட்டுக்கு போமா. டாக்டர் சீதாக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் மெட்ரல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா? வைத்தியக்காரி ஆஸ்பத்திரியில சேர்க்காம வீட்டுல வச்சிருக்க முடியும். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு அவசியம் இல்லம்மா. சீதாவோட மனநிலை இப்ப எவ்வளவோ மாறியிருக்கு. அதுக்கு காரணம் இந்த குழந்தைதான் நினைக்கிறேன். இப்படியே இந்த குழந்தைகிட்ட தொடர்ந்து பழகிட்டே இருந்தாங்கன்னா இன்னும் இரண்டொரு மாதங்கள்ல சுய நினைவு வந்துடலாம் நம்புறேன். எதுக்கும் நான் போய் மருந்துகள் அனுப்புறேன். அதையும் வேலை தவறாம கொடுத்துடுங்க. தேங்க்ஸ் டாக்டர். பாபு ஏன்டா அடற? எங்க அம்மாவுக்கு குணமாகலன்னா எங்க அப்பா காப்பாத்த முடியாது. இன்னும் தூக்கு தண்டனைக்கு ரெண்டு நாள் தானே இருக்கு. காணா போன உங்க அம்மா கிடைச்ச மாதிரி எப்படி உங்க அப்பாவுக்கு விடுதலை கிடைச்சோம்? கவலைப்படாதே. ஆமா பாபு, கடவுள் நிச்சயமா உங்க அப்பாவை காப்பாத்துவார். கடவுள் காப்பாத்துவாரா? காப்பாத்துவார் சார். நினைக்கிறேன் கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லம்மா. நான் கொடுத்த மருந்தெல்லாம் கொடுங்க. காலையிலெல்லாம் சரியா போய் நான் வரேன். தேவி இந்த நேரத்துல நீங்க எங்க எங்க வந்தீங்க சாரதா? அது ஏன் குழந்தை? ஊர் உலகத்துக்காக நான் வாய மூடிக்கிட்டு இருக்கலாம், ஆனா உள்ளுணர்வு அடக்க முடியல. உடம்பு நெருப்பா கொதிக்குதே. இப்ப எவ்வளவோ குறைஞ்சிருக்குங்க. கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. காலையில சரியா போயிடணும் டாக்டரே சொல்லிட்டு போனாரு. தீக்காயங்கள் பட்டதுனாலதான் ஜுரம் வந்திருக்கும் நினைக்கிறேன். எனக்கு ஒண்ணு இல்ல சார். சார் சீதா ஆண்டி உடம்பு எப்படி சார் இருக்கு? சீக்கிரம் குணமாயிடும்னு டாக்டர் சொல்லிருக்காருமா. எப்படியாவது பாபுவோட அப்பாவை காப்பாத்துங்க சார். சரி, நீ கண்ண மூடி எடுத்துங்கம்மா, நான் வரேன். குழந்தைய பத்திரமா பாத்துக்க. Thank you.
பாத்தியா? முடிச்சிட்டு இருக்கும்போது இத்தனை அநியாயம் நடக்குதே. நான் தூங்கிட்டே என்ன ஆகுறது? வந்து அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. அதனாலவா? குழந்தைக்கு மட்டும் தான் உடம்பு சரியில்லையா? இல்ல. போடா. முடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இரவு பெருசா தெரியும். கலப்படஞ்சி இருக்கவங்களுக்கு ஆத தூரமா தெரியும். சந்தேகத்தை நெஞ்சில வளர்க்கிறவங்களுக்கு வாழ்க்கையே நரகமா தெரியும். என் வாழ்க்கை என்னைக்கும் நரகமா போச்சு. அதை விடுங்க. அடுத்த வீட்டு குழந்தை மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? உன் கேள்வியிலேயே பதில் இருக்கே போனா. அது குழந்தை, அதனாலதான் அக்கறை. நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன். உன்னால அதை புரிஞ்சுக்க முடியாது. உனக்கு தான் குழந்தை பாசமே கிடையாது. நல்லா சொல்லுங்க. எனக்கு குழந்தை பாசம் கிடையாதுதான். நான் மகளிதான். ஆனா உங்களுக்கு மட்டும் அந்த பாசம் எங்க இருந்து வந்தது? இல்ல புதுசா எங்க இருந்து வந்ததுன்னு கேட்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் தவறான எண்ணத்துல போறதுக்கு இதே சந்தர்ப்பத்தை நீங்க சாதகமா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? அளவுக்கு அதிகமான அறிவு இருக்கிற பொம்பளைங்களை கட்டிக்கிற ஆம்பளைங்களுக்கு நிம்மதியே இருக்காதுன்னு எவனோ சொன்னான். அது உண்மைங்கிறத இப்ப நானே புரிஞ்சுக்கிட்டேன். குறுக்கு வழிகளை யோஜனை செய்யறதுல உன் மூளையை செலவு செய்யறத விட நல்ல வழிகண்ட செலவு செய்தா உனக்கு நல்லது, இந்த வீட்டுக்கு நல்லது. நாம நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா குறுக்கு வழியில யோசனை பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு வந்திருக்காதே. நிறைவும் குறைவும் அவங்கவுங்க மனசை பொறுத்தது. ஆனா நம்ம விஷயத்துல நாம ரெண்டு பேரும் மனசுக்கு பிடிக்காத வாழ்க்கையத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லையே. ஊர்ல உலகத்துல எல்லாருக்கும் நடக்கிற மாதிரிதான் நமக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஏனோ நம்ம வாழ்க்கையில மட்டும் நிம்மதி இல்லாம போச்சு. கைகளை சேர்த்து வச்சு கழுத்துல சாலையை கட்டினா அது கல்யாணம் ஆயிடாது போனா. இரண்டு இதயங்களை ஒற்றுமைப்படுத்தி அன்ப துணையா வச்சு ஒரு பெரும் பயணத்தை தொடங்கி வைக்கிற சடங்கு தான் கல்யாணம். ஆனா நமக்கு நடந்தது விவாகங்கிற பேர்ல ஒரு பந்தம். நம்ம இதயங்கள்ல ஒற்றுமை இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் ஏராளம். அங்க அன்புக்கு இடமே இல்லை. உன் பணத்துக்கு எங்க அம்மா ஆசைப்பட்டாங்க. என் குணத்துக்கும் பதவிக்கும் உங்க அப்பா ஆசைப்பட்டாரு. அவங்க ரெண்டு பேருடைய ஆசைகளுக்கு நாம ரெண்டு பேரும் பலியாக்கப்பட்டோம். சமூகம் ஏற்படுத்தி வச்ச சம்பிரதாயங்களுக்கு பயந்து உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு தினமும் வெந்து வெந்து சாகிறோம். போன நாய விலை கொடுத்து வாங்கலாம், ஆனா நந்தியை விலை கொடுத்து வாங்க முடியாது. போய் படுத்துக்க. Thank you.
தெரியாம பாபு வேண்டாம் பாபு பாபு வேண்டாம் பாபு நீ போய் சீதா கூட்டிட்டு வா. தோ சீதா வந்துட்டா. கூப்பிடு. பாபு! பாபு நில்லா! பாபு! சீதா! சீதா! அங்க பாருமா! உன் மகனை பாருமா! அவனை கூப்பிடுமா! அவனை காப்பாத்துமா! பாபு! உங்க அப்பா வந்திருக்காங்கடா! வந்து! யார் வந்தாங்க? எங்க அப்பா காப்பாத்த முடியாம எங்க அப்பா அண்ணாவை தூக்கில போட போறாங்க. எங்க அப்பா கொலை செய்யல. எங்க அப்பா கொலைகாரல. நான் இங்க இருந்து குதி குதி போறேன். பாபு! வேண்டாம். வேண்டாம். Yeah!
கஷ்டத்திலையும் தோத்து போனவம்மா அவங்க அம்மா. இப்ப நீயும் என்னை ஏமாத்திட்டு போயிடாதம்மா, ஏமாத்திட்டு போயிடாதம்மா. தேவி 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 தேவி. சார் தேவி தேவி அம்மா. என்னம்மா? நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க, நான் சார் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ் ஆண்டி. சரிம்மா. சார் உங்க மடியில எதுவும் தூக்கி வச்சுக்கங்க. எனக்கு அப்பான்னு தெரியும் சார். தேவி சத்தியமா எங்க அப்பா சொல்லல சார். நீங்க முதல் நாள் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தத நான் கேட்டேன் சார். சார் உங்களை ஒரே ஒரு தடவை அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்கு சார். கூப்பிடட்டுமா சார்? கூப்பிடுமா? கூப்பிடு. அப்பா அப்பா மகளே. அப்பா மகளே. அப்பா மகளே. சத்தம் போட்டு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் தெரிய போகுது. அழாதிக்கப்பா, அழாதிக்கப்பா, அழாதிக்கப்பா. Thank you.